ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பால் டேஸ்ட். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கருப்பட்டி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுவுமே இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி மைல்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு நம்ம அரிசி மாவும் கருப்பட்டியும் முக்கியமான இன்க்ரீடியண்ட். அரிசி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொழுக்கட்டை மாவு, வீட்டில் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, வறுத்த அரிசி மாவு. இது வந்து அரை கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன், 500 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இது கூட 750 கிராம் கருப்பட்டி வந்து உடச்சி வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா சூடாக இருக்க தண்ணியை, நல்லா ஆவி பறக்க இருக்க தண்ணியை வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கைகளை யூஸ் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சுடுதண்ணி நல்லா வந்து ஆவி பறக்க சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா வந்து கொழுக்கட்டை சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்ட பிறகு நல்லா கைகளை பயன்படுத்தி நல்லா ஒன்று சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசையும் போதே இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா வந்து இருக்கும். 750 கிராம் கருப்பட்டி சில சில உடச்சி வச்சுருக்கிறது வந்து தண்ணி ஊற்றி வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து உருட்ட ஆரம்பிக்கும் போது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் கொழுக்கட்டைக்கு நீல வாக்கில் உருட்டினீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீல வாக்குலையும் நம்ம வந்து உருட்டிக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி 1/2 கிலோ மாவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் வந்து வச்சுக்கலாம். பதி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி 3 பாத்திரங்களை வந்து பிரித்து வந்து வச்சுருக்கேன். இப்போ கருப்பட்டி வந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வந்து கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தூசு தும்பு இருக்கும், அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நெட்டில் வந்து வடிச்சிக்கலாம். நீங்கள் சர்க்கரையில் பண்ணுறதாகட்டும் இல்லைனா வந்து வெல்லம் பயன்படுத்தினாலும் இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ மறுபடியும் இதை அதே பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் தீயை வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து உருட்டணும் இல்லையா, அதில் வந்து ஒரு பிடி மாவை மட்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வந்து ஓரமாக வந்து வச்சுக்கோங்க. இது நம்ம கடைசியாக வந்து சேர்ப்போம். ஒரு பிடி அளவுக்கு எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கருப்பட்டி தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வந்து உள்ளே விடுங்க. மொத்தமாக கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் வந்து ஒன்று ஒன்றா வந்து ட்ராப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் 1 தேங்காய் அளவுக்கு உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை தான் நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறோம். இது ஒரு கொதி வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பால் குறைஞ்சது நமக்கு ஒரு 1/2 லிட்டருக்கும் மேலே வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்துட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறையா எல்லாத்தையுமே போட்டுற வேணாம், அப்போனா ஒன்று ஒன்று சேர்ந்துட்டு உங்களுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு ஒரு பேட்சாக வந்து நம்ம வந்து கரண்டி எதுவும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி லேசாக வந்து அப்பப்போ குலுக்கி விட்டுக்கோங்க, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிடி கொழுக்கட்டை மாவு மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா திக்காக வந்து ஆக்கிடும். இப்போ வந்து லேசாக பட்டுப்படாதமாக ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இது குறைஞ்சது 5-8 நிமிஷம் போல் ஆகும். இது நல்லா வெந்து வரட்டும், நல்லா மெழுகு மாதிரி வந்து கொழுக்கட்டை வெந்து வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம மிச்சம் வச்சுருக்க தேங்காய் பால் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேஸாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பால் சேர்க்கறது வந்து நம்ம கன்சிஸ்டன்சி தான், சில பேருக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பிடிக்கும், இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லேஸாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். லேஸாக இடித்து பொடிச்ச ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு லேஸாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து கருப்பட்டி பால் கொழுக்கட்டை ரெடி. சூடாக இருக்கும் போதே ஆளுக்கு ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்படி கருப்பட்டியில் உங்களுக்கு பிடிக்காதவங்க இதே ஃபார்முலாவில் நம்ம வந்து வெள்ளத்துலேயோ இல்லை சர்க்கரையிலையோ இதே அளவு வந்து பயன்படுத்தி செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.